ஐயா வெல்கம் டு சந்தானந்தி. இன்னைக்கான வீடியோவில் பெங்களூரில் எங்கள் ஏரியாவில் உட்கார வச்சுக்கிற கணபதி சில விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பெங்களூரை பார்த்தீங்கன்னா கணேச பண்டிகை, அதாவது விநாயகர் சதுர்த்தி வந்தது அப்படின்னாலே அந்த மந்த் ஃபுல்லாக வந்துட்டு தெரு தெருக்குன்னு பிள்ளையார் உட்கார வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. மூணு நாள் போல் சாமி உட்கார வச்சு மூணாவது நாள் கொண்டு போய் கரைப்பாங்க. அதே மாதிரி தான் எங்கள் ஏரியாவிலுமே தெரு தெருக்குமே வந்துட்டு பிள்ளையார் உட்காருப்பாங்க. ஆனால் எல்லா தெருக்களையும் உட்காரிக்கிற பிள்ளையார் எல்லாமே வந்துட்டு சாமி இருக்கிற அந்த பிளேஸ் மட்டும்தான் டெக்கரேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தெருவில் உட்கார பிள்ளையார் மட்டும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஏரியாவில் ரொம்ப லாங்கான இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணபதி தான். இது வந்து 19 வருஷம் இந்த உட்கார வச்சுட்ருக்காங்க. ஸோ வருஷம் வருஷம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். டெக்கரேட்டாக பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கணபதி அப்படின்னா நான் இந்த கணபதி சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து பார்க்குற பக்கத்தில் வந்து பார்த்துட்டு போகிற கணபதி, வருஷந்தோறும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்குற கணபதி அப்படின்னா அது இவங்க தான். இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்துட்டு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க கணபதி. இப்போ சாமி இருக்கிற இடத்துல வந்துட்டு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமே வந்துட்டு இது இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வருஷம் இதை பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் வருஷம் அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமே வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆகிட்டே இருக்குது. ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கணபதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து குட்டி வந்து ஸ்ட்ரீட்டு தான் வந்துட்டு ரொம்ப பேர் அகலமாலாம் இருக்கும். ரொம்பவே குட்டியான ஸ்ட்ரீட் இது. ஆனால் லென்த்து ரொம்ப நீட்டமாக இருக்கும். அந்த லென்த்து ஃபுல்லாக வந்துட்டு கவர் ஆகும் மாதிரி டெக்கரேட் பண்ணிடுவாங்க. அதோட வந்துட்டு ஃபஸ்ட்டு டே வந்துட்டு சாமிக்கு பூஜை நடக்கும். நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆர்கெஸ்ட்ரா நடக்கும். லாஸ்ட் டே வந்துட்டு அன்னதானம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து செகண்ட் டே. இது வந்துட்டு ஆர்கெஸ்ட்ரா போயிட்டுருக்கு. இந்த ஃபிலம் ஆக்டர்ஸ் சிங்கர்ஸ் எல்லாமே வந்து நடக்கிற ப்ரோக்ராம் இது. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ரௌடாக தான் இருக்குது. வருஷம் வருஷம் இந்த மாதிரி தான் வந்து ஆர்கெஸ்ட்ரா வைப்பாங்க. இந்த பெங்களூரில் பிடிஎம் உள்ள எல்லா மக்களுமே இங்கே தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு ஃபுல் க்ரௌடாக தான் இருந்தது. நிற்க கூட முடியல. ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டூல் எல்லாமே போட்டிருந்தாங்க. அது ஃபுல்லாகவே ஃபுல்லாகிடுச்சு. மீதி ஆட்கள் வந்துட்டு எல்லாமே நின்றுட்டு பார்க்குற மாதிரி தான் இருந்தது. சைடில் ஃபுல்லாக வந்துட்டு ஆட்கள் தான் இருந்தாங்க. அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் போயிட்டுருக்கு. இது கேஜிஎஃப் மூவிலேருந்து அம்மாக்காக ஒரு பாட்டு வர இல்லைங்களா, அதை வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கும்போது. ஸோ அந்த காஸ்ட்யூம் ஃபுல்லாக கோல்டு கலர் வந்து காஸ்ட்யூம் எல்லாம் இருந்தது. ஃபேஸுக்கு மேது கோல்டு கலரில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ் வந்து கிளியராக தெரியல. ஆனால் அந்த பர்ஃபாமன்ஸ் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு மாதிரி எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது. பொதுவாக இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா நடக்கும்போது நான் கிட்டே வந்து பார்க்க மாட்டேன். எங்கள் வீட்டை மாடி மேலேருந்து பார்த்தாலே தெரியும். நான் அங்கேருந்து தான் வருஷந்தோறுமே பார்த்துருக்கேன். இந்த டைம் வந்துட்டு அக்கா வந்து கிட்டே வா, கிட்டே போய் பார்க்கலாம் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. கிட்டே வந்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது அது ஆக்டிங் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுது. கிட்டே வந்து பார்க்கும்போது நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ இப்போ இந்த அளவுக்குலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறதுனால எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் எவ்ரி இயர் வந்துட்டு மாடி மேலே வந்து தான் பார்ப்பேன். அது கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே தெரியும். ஆனால் அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கிளியராக கிட்டே பார்க்குறான்றப்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்டிங் சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. குட்டியை வந்து கையில் வந்து குழந்தை வச்சுக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது இங்கே உள்ள எல்லாருமே வந்து கிளாப் பண்ணிவிட்டு அதை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது ஆக்டிங்க. அதை விட சிங்கர்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அண்டு அதுக்கப்புறம் டான்ஸிங் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு இதில் இன்னொன்று சொல்லணும்னு அப்படின்னா தமிழ் சாங் ஒன்று பாடினாங்க. அண்டு ரொம்ப அது கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எவ்ரி இயர் வந்துட்டு தமிழ் சாங் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இங்கே பெங்களூரில் பொறுத்தவரை வந்துட்டு எல்லா லாங்குவேஜஸுமே இருக்கும் இல்லைங்களா, லைக் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் அந்த மாதிரி. ஆனால் எல்லா லாங்குவேஜை விட இம்பார்ட்டண்ட் அப்படின்னா தமிழ் தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து தமிழ் சாங் தான் பாடுவாங்க. இந்த டைமே அப்படி தான் பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் கேட்கவே அந்த ஹாப்பியாக இருந்தது. நம்ம வேறு ஒரு ஸ்டேட்டில் இருந்தாலுமே அந்த ஸ்டேட்டில் நம்ம சாங் பாடுறப்போ நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தமிழ் சாங் கேட்கும் போது. அவங்களோட டோனில் நம்ம தமிழ் சாங் பாடுறப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்தது, நல்லா வந்தது. டில்லி மூவிலேருந்து பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டீஸ்லாம் வந்துட்டு மேலே ஏறி டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது. மழை வந்து தூரிட்டே இருந்தது. அதோடு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் நல்லாவே நல்லா போயிட்டு இருந்தது. அதனால் மக்கள் யாருமே மழையை பெருசாக கண்டுக்கல. அப்படியே தான் இருந்தது. இதுக்கான
செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மக்கள்கிட்டருந்து தான் வசூல் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள வீடுகள் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள வீடு உள்ள ஆட்கள் கிட்ட நார்மல் பீப்புள்கிட்ட வந்துட்டு 500 ரூபா அண்ட் 1000 அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரிச்சான பீப்புள் அப்படின்னா 5000 10000 அந்த மாதிரி வசூல் பண்ணுவாங்க. அதுவும் வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக வந்து கடைங்க தான் அதிகமாக இருக்குன்றதுனால கடை கடைக்கு வந்து 5000 அந்த மாதிரி வசூல் பண்ணுவாங்க. அதோட வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் சப்போர்ட்டுமே இருக்குது, ஸோ அவங்களையுமே கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பைசாலாம் வச்சு தான் வந்துட்டு அன்னதானாகட்டும் அந்த ஆர்கெஸ்ட்ரா இதுக்கெல்லாமே இவங்க வந்து செலவு பண்ணிட்டுருக்காங்க. அதோட இந்த கணபதி உட்கார வைக்கிறாங்க இல்லையா, அவங்க உட்கார வைக்கிற அந்த பீப்புள் வந்துட்டு கொஞ்சம் ரிச்சான பீப்புள், ஸோ அவங்ககிட்ட இந்த மணி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சுமே ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. வருஷந்தோறுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கணபதி வந்துட்டு இந்த எங்கேயும் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க அப்படின்றதுனால எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இல்லை, இது நான் வந்து தவறாமல் கிட்டே போய் பார்க்குற ஒரு கணபதி அப்படின்னா இவங்க தான். ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கணபதி அப்படின்னே சொல்லுவேன். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து க்ரௌடு தான் இருக்குது பாருங்கள், அன்றைக்கி கூட இடமே இல்லை அந்த அளவுக்கு இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மழை வந்து லைட்டாக தூரல் போட ஆரம்பிச்சதுனால நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இது வந்து மெயின் ரோடு ஆக்சுவலி, அது வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிச்சிருக்காங்க ஆர்கெஸ்ட்ரா போயிட்டுருக்குன்றதுனால. ஸோ ஒரு இந்த ஆர்கெஸ்ட்ரா நடக்கிற வரைக்கும் அந்த ரோட் பிளாக்கில் தான் இருக்கும். அந்த அன்னதானமே கூட இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நடக்குமே. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகானுக்கு அதை கிளிக் பண்ணிச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.